வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்றைக்கி பிறந்தநாள் யாருக்குன்னு நினைக்கிறீங்களே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டு ஆல்மே நண்பா நண்பிகள். ஃபைனலி டே ஒன் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை ஃபிக்ஸாக கரெக்டாக பிடிச்சிருக்கிறேன், டேப்ல இருக்குது, பார்த்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்பெக்ஸை போட்டுக்கிறேன். வீடியோ பண்ணுறப்ப தாங்க ஸ்பெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஃபிலிமில் அதில் இல்லை, படம் பார்க்கும்போது மிச்ச நேரத்தில் எல்லாமே ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆல் டைம் ரெக்கார்ட் ஓப்பனிங் ஃபார் கோலிவுட் ஃபிலிம்ஸ் டிஎன், தமிழ்நாட்டில் 38 கோடி, கேரளாவில் 12 கோடி, கர்நாடகாவில் 13.65 கோடி, ஆந்திரா தெலங்கானாவில் 15 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 4 கோடி, ஓவர்சீஸில் 65 கோடி. ஓவராலாக வந்து 148 கோடி வசூல் செஞ்சுருக்கு, வசூல் சாதனை. இது ஒன்று. அப்புறமா டாப் ஓப்பனிங் இன் இந்தியா சினிமாஸ் 2023, லியோ 148.50 க்ரோஸ், ஆதி புருஷ் 135 க்ரோஸ், ஜவான் 129.6 க்ரோஸ், பதான் 106 க்ரோஸ், ஜெயிலர் 90 க்ரோஸ். 2023ல் டாப் ஆல் ஓப்பனிங்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா வந்து பாகுபலி 223, RRR 213 க்ரோஸ், KGF சாப்டர் 165 க்ரோஸ், லியோ 148 க்ரோஸ், ஆதி புருஷ் 135 க்ரோஸ். இஸ் ஒன்லி தமிழ் ஆக்டர் இன் த எலைட் லிஸ்ட். இது ஒரு ட்விட்டரில் வந்து எலைட் லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. தளபதி மட்டும்தான் ஒரு தமிழ் ஆக்டர் இருக்கிறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்புறமா வில்லன் யார், 8 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு, சோனி சவுத் மியூசிக்கில் இருக்கிறவங்க போய் பார்க்கலாம். அந்த மீசை எடுக்கிறேன்னு சொன்னோம், மீசை எத்தனை இல்லையான்னு தெரில, அவ்வளோதாங்க. டாப் 3 ஓப்பனர் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 142 கோடி, லியோ ஃபஸ்ட்டில் இருக்குது, ஆதி புருஷ் செகண்டு, ஜவான் வந்து 129, ஓகேங்களா. நான் என்னடா 142ன்றப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணுறது, ஆனால் கரெக்டாக 148.50 க்ரோர்ஸ் தான் லியோவோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஸோ அந்த மீசை எடுக்கிறேன்னு சொன்னோன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி இருந்தாலும் 1000 கோடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 நம்ம 1000 கோடி கன்ஃபார்ம். டே ஒன்னே 148 கோடினா 200 கோடி அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி 1000 கோடி கன்ஃபார்ம் ஆகிடும். அவனை மீசை எடுக்க சொல்கிற இன்னிப்போ இன்றைக்கே எடுத்துகிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். ஓகே கைஸ், இதுதான் அஃபிஷியலான ஒரு ரிப்போர்ட், 148 கோடி. தளபதி ஃபேன்ஸ் ஜெயிச்சிட்டோமாரா, ஜெயிச்சிட்டோம், இதை தான் நம்ம சொல்லணும். நான் வேறு லெவலில் ஃபுல் ஹாப்பியாக இருக்கிறேன். ஐமேக்ஸோட சொல்லிடுறேன், ஐமேக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் சீனு அந்த 10 நிமிஷத்தோட ஒர்த்து தான். ஓப்பனாக சொல்கிறேன், அதில் வந்து நார்மல் தேட்டரில் பார்க்கப்போ இதில் பக்கத்துக்கும் கொஞ்சம் தான் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 100% டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை விட்டு மிச்சம் எல்லாமே படம் வேறு லெவலில் சூப்பராக தான் இருந்துச்சு. நான் ஓப்பனாக சொல்லிப்பேன், நிறைய பேர் வந்து பேட் ரிவ்யூஸ் குத்துனுங்கிறானுங்கன்னு சொன்னேன். அதோட அவங்க மைண்ட் செட் பொறுத்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்கோ, லியோதாஸ் கேரக்டரை சின்ன இது பண்ணிட்டாங்கோ, பார்த்திபன் ஹைலைட் பண்ணிட்டாங்கோ, ஃபிலமில் வந்து தான் ஃபேமிலியை காப்பாற்றுறானா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபிலம் மொத்தமாக என்னென்னா ஒரு கேரக்டர் என்ன பேசுனா என் ஃபேமிலி, அவ்வளோதான். இது எனக்கு இன்னொரு வாய்ப்பு, என் ஃபேமிலியை நான் காப்பாற்றி ஆகணும், என்ன நான் காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான் சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ வேர்ல்டு வைட் ரிப்போர்ட் வந்து 100% என்னோடய பெஸ்ட் கரெக்டான சோர்ஸை எடுத்துன்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தளபதி ஃபேன்ஸ் பிடிக்காதவங்க லைக் பண்ணுங்கள், தளபதி ஃபேன்ஸ் பிடிச்சவங்க ஏய் சாரி, பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க அன்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக எதனா வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா வேணும்னு சொன்னால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பேர் கமெண்ட்டில் ஏதோ நிறைய கெட்ட வார்த்தை வேறு பேசுகிறாங்க, தயவு செஞ்சு பாஸ் இந்த மாதிரி வீடியோஸாக நிறைய சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களுக்கும் பார்ப்பாங்க, கொஞ்சம் மேனஸாக பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இத்தோட என் பண்ணிக்கிறேன். பாய், 1000 கோடி கன்ஃபார்ம், பை, நான் ஜாலி. அப்போ நான் ஃபுல்லு பார்ட்டி பண்ணுவேன்.